நடிகர் தனுஷ் அவர்களினுடைய நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய நானே வருவேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய முதல் போஸ்டர் அப்படிங்கிறது நேத்திக்கு வெளியிடப்பட்டிருக்கு அந்த திரைப்படத்தினுடைய குழுவின் சார்பாக. இந்த போஸ்டர் வந்த அடுத்த சில நொடியிலேருந்து இந்த போஸ்டர் குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. என்ன அப்படின்னாக்க, இந்த போஸ்டரில் திரு தனுஷ் அவர்கள் புகைப்பிடிப்பது போன்ற ஒரு காட்சி அதில் இடம்பெற்று இருக்கின்றது. இந்த போஸ்டர் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களிடத்திலுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தற்போது வரக்கூடிய திரைப்படங்களில் இந்த புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள்லாம் பல முன்னணி நடிகர்களை தவிர்த்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் வெளிவந்த வலிமை திரைப்படத்தில் அஜித் அவர்கள் தவிர்த்திருக்கிறாரு. பல்வேறு படங்களில் பல முன்னணி நடிகர்களே தவிர்த்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கி ஒரு முன்மாதிரி நடிகராக இருக்கக்கூடிய திரு தனுஷ் அவர்கள் புகைப்பிடிப்பது போன்ற போஸ்டர் வெளியிட்டு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறார். என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி 160% இளைஞர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து தான் மது மற்றும் புகை அருந்துவதற்கான பழக்கத்தினை உடையவர்களாக மாறிவிட்டார்கள். இதை இன்றைக்கி நேற்றுக்கு பாமக எதிர்க்கலை. கிட்டத்தட்ட பாபா அப்படின்ற ஒரு படம், ரஜினிகாந்த் அவர்களினுடைய படம் வெளிவரக்குள்ளேயே அந்த புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திச்சு. அப்போவே பாமக அப்படி பண்ணிச்சுன்னா இன்றைக்கி சும்மா விடுவாங்களான்னா இல்லை, இணையத்தில் அவர்களினுடைய கோபத்தை பகிரங்கமாக கண்டனங்களாக தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். படத்தில் இது மாதிரியான காட்சிகள் நீக்கப்படவில்லை என்றால் அன்றைய தினத்தில் பாபாவுக்கு நடந்தது இன்னைக்கு தனுஷுக்கும் நடக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திரைப்படங்கள் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதை விடுத்து இந்த படங்கள் இவர்களை பாழாக்குவதற்காக ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. இப்போ இவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவர்களினுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அண்ணன் இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறாரு, புகழாம் விடுறாரு, நாமளும் ஜெயும்னு சொல்லிட்டு அவங்களும் இதே மாதிரி போஸ்டர்ஸை டிக்டாக் அதன் மூலியமாக வெளியிடுவாங்க. அப்போது ஒரு வலுவான சமுதாயத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு அப்படிங்கிறது இன்றைக்கி திரைத்துறையர்கிட்ட இருக்குது. அதை அவர்கள் உணர வேண்டும், இல்லையென்றால் உணர வைப்போம் என்று ஒரு மிகப்பெரிய கண்டனத்தையும் எச்சரிக்கையும் பாமகவினுடைய பொறுப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த போஸ்டர் வந்த அடுத்தடுத்த நொடியிலிருந்தே மிகப்பெரிய சர்ச்சைகள். பொதுவாக என்ன அப்படின்னாக்க, எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரும், லிக்யூர் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்து, மது குடித்தல் உயிருக்கு கேடு, புகைப்பிடித்தல் உயிருக்கு கேடு அப்படின்ற அந்த வாசகங்கள் வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் பல்வேறு இடத்துல கோரிக்கையும் வச்சிருக்கிறார் வரக்கூடிய நடிகர்கள் எல்லாமே இதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இந்த சர்ச்சைக்குரிய போஸ்டர் விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விவகாரமாக மாறுறதுக்குள்ளே இந்த மாதிரியான காட்சிகளை அறவே ஒதுக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் நடப்பது என்னவென்று.